போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கிய ஜாஃபர் சாதிக் திமுகவுக்கு நிதி வழங்கினாரா என்பதை விசாரிக்க வேண்டும் என பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். இந்த ஒரு தடவை தான் 2500 கோடினா, இதுக்கு முன்னால் எத்தனை 10,000, 15,000 அல்லது 100,000 கோடிக்கு மேலே போதைப் பொருள் இது அவர் வீட்டில் 2500 கோடி ரூபாய்க்கு மேலே எழுந்திருக்கு. இவன் ஈடி போகாமல் பிறகு எது போவாங்க? இல்லை கட்சிகளுக்கு எதுவும் பணம் கொடுத்துருக்கன்ற கோணத்தில் தான் விசாரணை போயிட்டு இருக்கான். அவங்களுக்கு குறிப்பிட்ட கட்சிகளுக்கு எதுவும் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி குறிப்பிட்ட கட்சியில் அவர் திமுகவோட நெருக்கமாக இருந்திருக்காரு, அதனால திமுக கொடுத்துருக்காரா இல்லையாங்கிறத தான் பார்க்கணும். என்கிட்ட இப்படி கேட்கும், எனக்கு சம்மந்தம் இருந்தால் தானே? இல்லை இல்லை, எனக்கு இது வரைக்கும் யாரும் கேட்கும் விசாரணை.